ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. கவசத்தையும் கண்டதில்லை, எந்த குண்டலமும் கூட இல்லை. வால் தூக்கி நின்னா பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்லை. கண்ட வர சொல்லுங்க, சிக்கமாமாவை கையோட குட்டி வாங்க. கண்ட வர சொல்லுங்க, சிக்கமாமாவை கையோட குட்டி வாங்க. ஆமாங்க, சிக்கமாமா போற வீடியோ பார்த்து சரிக்க சரிக்க ட்ரோல் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா வர அட்ரஸ் எல்லாத்தையுமே சாதனா போக டைவர்ட் பண்ணி விடுறாப்புல. அதாவது எப்படின்னா, ரெண்டாவது அடியா இந்த சாதனாவோட நாடுக்கத்தை ஆடியோ மூலமா அம்பலம் படுத்திருக்காருங்க. அதாவது இந்த புடியும் பீர் குடிக்குமா, இந்த புடியும் பீர் பிடிக்குமா அப்படின்னு பார்க்க சொல்ல, இந்த சாதனா புள்ள பீரோட சேர்ந்து சரக்கம் அடிச்சிருக்கு போலக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தறி கிழிச்சி இருக்காருங்க. ஸோ இதை பற்றி அந்த வீடியோ நம்ம செம்ம ஜாலியாக கம்மையாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி சாதனை அடிச்ச வாசுக்கு அந்த திருப்பம், அந்த படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. ஸோ அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாசுகி அந்த படத்தோட ரிவ்யூ அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோங்க. வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஏனா 7 மணிக்கு படம் ரிலீஸ் பண்ண போறேன். சரி, பண்ணு பாக்குறேன். பாத்துட்டு பாத்துட்டு ஏதாவது கழுவி ஊத்தி ஊத்தி ஏதாவது கழுவி ஊத்திடு. என்னடி படம் ஐயர் எடுத்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இது பண்ணு. தக்காளி வச்சாரு பாரியா, சிக்கமாமா சாதனாவுக்கு பில்லி சூனிட்டு நல்ல காலை கட்டிருக்குங்க. நல்ல காலை கட்டிருக்கு, சும்மா கமன் பாஸ்க்கு ஆப் அடிச்சு தெரிக்க தெரிக்க ஓடி இருக்காங்க இந்த சாதனா புள்ள. ஆனா ஒண்ணுங்க, இந்த திருச்சி சாதனா புள்ளிக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, அதுவும் நிறைவேறாத ஆசை, அவன் நடிச்ச இந்த வாசுக்கு திரைப்படத்தை கழுவி ஊத்தணுமா. அதான் நான் இருக்கேன்ல, நான் எப்படி இந்த வாசுக்கு திரைப்படத்தை கழுவி ஊத்துறேன்னு சொல்லிட்டு பாருங்க வீடியோவோட கடைசியில. இந்த மாதிரி ஆடியோ லீக்கடு கான்ட்ரவர்சியை கேட்க சொல்ல 100க்கு 70 பெசினேஜ் இந்த மாதிரி டிக்டாக் பைத்துங்க பேசி வச்சுதான் சண்டை போடுதுங்க போலக்குங்க. இதனால தான் ட்ரோலர் பசங்க ஒரு பைத்தியத்தை கூட விட்டு வைக்காம வச்சு செதுக்கு 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 செஞ்சு விட்றானுங்க ட்ரோல் பண்ணி. ரியல் லைஃபாக இருந்தாலும் சரிங்க, இல்லை மீடியா லைஃபாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தவங்க நல்லவங்க சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணி மக்கள்கிட்ட காமிக்கிறேன்னா கூட சுற்றி இருக்கிற 4 பேரை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், ஏன் கெட்டவங்க சொல்லி பச்சையாக முத்திர குத்தினாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வராங்க. அது சிக்கவாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, சாதனமாக இருந்தாலும் சரி, இல்லை மிஞ்சி இருக்கிற மற்ற டிக்டாக் பைத்தியமாக இருந்தாலும் சரி, ஏன் கடைசியாக யூடியூப்பில் இருக்கிற ஒரு சில யூடியூப்ஸாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு வராங்க. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஏற்றுக்கணும். அதாவது இந்த உலகத்தில் கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தாங்க நல்லதுன்னு ஒன்று பிறக்கவே செய்யும். ஸோ அந்த கெட்டதே இல்லைன்னா எல்லாமே எம்டி தானே. ஸோ அதே மாதிரி கெட்டவங்க அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான பிம்பமாக இருக்காங்க. ஆனால் நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில பேருக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கெட்டவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் அந்த நல்லவங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யான பிம்பங்க. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சி நம்ம பார்க்கும்போது வீடியோவில் பேசுகிற எல்லாருமே சரிங்க, சண்டை போடுற எல்லாரும் சரிங்க, கழிவுத்தில் எல்லாருமே சரிங்க, அவங்க மனசில் அவங்க மட்டும் நல்லவங்கன்னு வச்சுப்பாங்க. அதனால் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேலியும் கிண்டலமாக கலாச்சிக்கிட்டு காரி மிஞ்சிக்கிட்டு வீடியோ போடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் மட்டும் விதிவிலக்கு கிடையாதுங்க. ஸோ நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடலாம். சிக்கா அவர்கள் ஒரு கெட்ட மனிதன் சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே முத்திர குத்தின பேருக்கு நான் மட்டும் கெட்டவனா இருந்தா போதாது, சாதனாவும் ஒரு கெட்டவன் அவன் நல்லவ மாதிரி நடிக்கா சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோகள் லீக் பண்ணிட்டு வராருங்க. அதே மாதிரி கடைசி கட்ட முறிச்சியா சாதனாவோட அந்தரங்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ண போறாருங்க. ஸோ இதனால யூதுப்பே ரணகலமாக போகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி தான் தோணுது, வேற லெவலாக இருக்கும் போலுக்குது. வரப்போற காலங்களில் தரமான சம்பவம் வெயிட்டிங்கில் இருக்குங்க. அதே சமயம் சிக்கா அவர்கள் அவரோட வீடியோக்களில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்துறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சும்மா பாட்டு பாடி அசத்து அசத்து அசத்துறாருங்க. அவரோட வீடியோ பார்த்தா வச்சிங்களேன் நிறைய பேர் ஆடிட் கூட ஆயிடுவாங்க. அந்த மாதிரி வேற லெவல் கண்டென்ட் எடுத்து பேசுகிறாருங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் சிக்காவிட பயங்கர கேடியாச்சு, என்ன தான் அவர் பண்ணாலும் சரிங்க அவருக்கு டிஸ்லைக் உண்டுக்கு தான் இருக்குது, கம்மலில் கழி ஊற்றி தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அவர் ரொம்ப எதிர்பார்க்குறது என்னன்னா, தமக்கு இருக்கிற எதிர்ப்பு எல்லாமே அவருக்கு சாதகமாக அமைய சொல்லிட்டேன். ஸோ அவரோட பெரும் முயற்சிக்கு நம்மளோட பாராட்டுகளை நம்ம இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கலாங்க. இப்போ நம்ம திருச்சி சாதனை நடிச்சு அந்த வாசகி ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூக்கு வரலாங்க. சி, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தை போய் எல்லாரும் நல்லாருக்கு வேற சொல்கிறாங்க. ஒரு சில யூடியூபர்ஸ் கூட சரிங்க, இந்த படம் சூப்பராக இருக்குது, ஃபேன்டாஸ்டிக்,
பேப்பில் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வேலை கொடுக்குறானுங்க. அப்படியா இருக்குது இந்த படம், என்னோட கண்ணோட அந்த படம் எப்படி தெரியுமா இருக்கு? முதல்ல நம்ம இந்த திருச்சி சாதனா நடிச்ச இந்த வாசகு திரைப்படத்தை கழிவு ஊத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வெளிப்படையாக ஒரு விஷயத்த சொல்றேங்க. ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருந்தால் முதல்ல அந்த ஷார்ட் ஃபிலிமை எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் சொல்லி நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போதிக்கு அடிமையாகிற மாதிரியோ இல்லை ஒரு சில பேர் அபியூஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை ரத்த கரை பண்ணுற மாதிரி காட்சிகள் அப்லோட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் கிடைக்காம போகலாம், அதாவது உங்களுக்கு கிரீன் டாலர்ந்து எல்லோ டாலராக மாறலாங்க. ஸோ கஷ்டப்பட்ட படத்தை எடுத்து பேருக்காகவும் பொழுக்காகவும் எடுக்கிறேன்னு சொல்லி அதே சமயம் லாபத்தை எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி விழுந்துரும். ஓகேங்களா, ஸோ அதனால கருத்தில் மேற்கொண்டு இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் மேற்கொண்டு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்படி தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க அப்படிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட டிஜிட்டல் நெட்வொர்க் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் அப்லோட் பண்ணணும். ஏன்னா பின்னாடி உங்களுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி மாண்டேஷன் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். பிரபலமான டேரக்டர் கௌதம் மேனோட தயாரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமே மிகப்பெரிய சர்ச்சையை எழுப்பிச்சிங்க. ஆனால் இருந்தாலும் ஏகப்பட்ட மில்லியன் வீஸ் போச்சு. ஸோ இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா படத்தோட தயாரிப்பு செலவை விட ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காங்க படத்தோட ப்ரொமோஷன். இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம என்ன தான் நல்ல கதை எடுத்தாலும் நமக்கு லக் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வியூஸ் எல்லாம் போகும். ஓகேங்களா, யூடியூப்காரனே ரெக்கமெண்ட் பண்ணுவான். ஸோ அதனால் நீங்கள் நல்ல கதையை நம்பி நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்கான வேலைகளை நீங்கள் பார்க்கணும். அதாவது அதில் சோசியல் மீடியாவில் நீங்கள் வந்து விளம்பரம் கொடுக்கலாம், இல்லை போஸ்டர் கூட ஒட்டலாம். நீங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுத்தால் தான் ஓரளவுக்கு அதாவது உங்கள் வீடியோ ஒரு 100K போகுதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு 150K போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கே நீங்கள் வந்து ரெடி ஆகணும். இப்போ நம்ம வாசிக்கு படத்தை நல்லா தரமாக வச்சு கழுவி ஊற்றலாம் வாங்க. அதாவது இந்த படம் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல, பெண்களுக்கான படம் பெண்களுக்கான படம் சொல்லிட்டு படம் ஃபுல்லாக ஆனாதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி கடுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்க சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கூட இல்லைங்க. ஆனால் இந்த மாதிரி கதையெல்லாம் நான் எப்பயோ கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் டிவியில் நாளே இயக்குனர் அந்த சீரீஸ்லேயே நான் பார்த்துட்டாங்க இந்த மாதிரி கதையெல்லாம். தக்காளி இந்த ஷார்ட் ஃபிலிமே கொஞ்சம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப லேட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓ அப்போ யூடியூப்லாம் கிடையாதுல்ல. சரி, ஒருவேளை இந்த படத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கும். ஏன் சட்டசபை வரைக்கும் பேசியிருப்பாங்கங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் குடிக்கிறானுங்க தான், குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கையில் தாங்க அடி வாங்குறானுங்க. ஸோ இங்கே எங்கேயும் லாஜிக் எடுக்கிறதுல. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம கொஞ்சம் மென்ஷன் பண்ணி தாங்க ஆகணும். ஏதோ ஷார்ட் ஃபிலிமே எடுத்து விட்டானுங்க. சரி, கிளைமேக்ஸில் ஏதாவது சேஞ்ச் ஆகி ஒரு நடக்கும்னு பார்த்தா சாப்பையாக முடிச்சு ஒரு டைட்டில் வர போட்டிருக்கானுங்க. வெத்து டைட்டிலுங்க அது. இந்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸை நான் சொல்கிற மாதிரி சேஞ்ச் ஓவர் பண்ணியிருந்தாங்க வச்சுங்களேன், இந்த ஷார்ட் ஃபிலிம் சும்மா பட்டை தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பி இருக்குங்க. ஏன்னா சாதனாவோட மாமா, அதாவது ரியல் மாமா கிடையாதுங்க, ரியல் மாமா, அவர் என்ன பண்ணுறாப்புலனா எட்டி வச்சு சாதனமாக மட்டையாக்குறாப்புல, அதுக்கப்புறம் வெளியே வராப்புல குடிப்பதில் தள்ளாடிக்கிட்டு. ஸோ அந்த சமயம் அந்த மாமாக்காரன் மாடடிப்பு வந்து செத்துருக்கலாம், இல்லை போகிற வாடியில் பாம்பு கட்டி செத்து போயிருக்கலாம், இல்லை போதியில் தள்ளாடி கிணத்துல வந்து செத்து போயிருக்கலாம், இல்லைனா சாதனோட அப்பாவே நடுக்க விஷயத்தெல்லாம் பார்த்து அவரே அருவா எடுத்து வெட்டி போட்டுக்கலாம். இது எதுவுமே நடக்கலை. சரி, இதை விட கொஞ்சம் ரொம்ப ஓவராக நம்ம இமேஜின் பண்ணி கூட நான் இன்னும் கூட யோசிச்சுங்க. அது என்னன்னா சாதனா செத்து போன சாதனா ஆவியாக வந்து இவனை கண்ட பண்ற மாதிரி கூட வச்சிருக்கலாம் காட்சிகள். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த ஒன்று தான் எல்லாமே மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி குடி போதில் தான் பொண்டாட்டி கூட பார்க்காம மட்டம் பண்ண அந்த கேடுகட்ட புருஷன் மறுநாள் விடிஞ்சு திரும்பி பார்க்கும்போது பொண்டாட்டி இறந்து கடுக்கிறான். ஸோ இதெல்லாம் பார்த்து புருஷக்காரன் கதறு கதறும் கதறி இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் குழந்தையோட வாட்ட மாதிரி கூட கதைகள் அமைச்சிருக்கலாங்க. ஸோ சம்திங் ஏதோ மிஸ் ஆகுதுல்ல. ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த புருஷக்காரனும் மட்டையே ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ குழந்தை ஆனது ஆயிரும். இதுக்கு என்னடா சொல்ல போகிற சொல்லி கேட்குறீங்களா? ஏன் சாதனோட உங்கள் அப்பா இருக்காரு, ஊர் மக்கள் இருக்காங்க, யாராவது அந்த குழந்தைய பார்த்து பார்க்குங்க, அதுக்கு ஒரு எதிர்காலம் கிடைக்கணும், அப்படி தான் கதைகள் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ சம்திங் ஏதோ மிஸ் ஆகுது இந்த படத்தில், அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் வீடியோக்களை நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இல்லை ஓரவே பேசிட்டோம் போல இது. ஸோ நான் சொன்ன இந்த கதையை அம்சம்லாம் இப்போ சாதனை வேற பட்டும் எடுக்கிறாங்களாம். ஸோ அந்த பட்டு கண்டினியூஷனில் நான் சொன்ன இந்த அம்சங்களாக வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் சொல்ல நான் எதிர்பார்க்குறாங்க. அதேமாரி அந்த பட்டுங்கிறது எப்படின்னு தெரியல, சாதனை மட்டும் தான் தெரியும். இதே சேனலில் எடுக்கிறாங்களா இல்லை வேறு சேனலாக எடுக்க சொல்ல வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை நான் கழுவி ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே கழுவி ஊற்றுனேன்னா அந்த ப்ளூ சட்டை மாறங்கிட்ட தான் சொல்லணும் தரமாக.
செஞ்சு விடுவாப்புல. இந்த மாதிரி டிக்டாக் செலிபிரிட்டிகளும் இன்னும் நிறைய பேர் சரிங்க இது மாதிரி தங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய இடத்தை பிடிக்கணும், மிகப்பெரிய உச்சத்தை ஆடினு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி யூதுப்புல கங்கணம் கட்டிட்டு வராங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு. நான் இவங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீங்க ஒரு கதை எடுக்கிறீங்கன்னா அந்த கதை எல்லாரோட வாழ்க்கையில நடந்த கதையா இருக்கணும், அதை சொல்ல மறந்த கதையா இருக்கணும், இல்ல சொல்லக்கூடாத கதையா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கதையை சூஸ் பண்ணி எடுங்க. அப்படி இல்லையா, நீங்க சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு நியாயமா இருந்துச்சுன்னா அது எப்பேற்பட்ட சர்ச்சையை கிளப்பினாலும் சரி அதெல்லாம் எடுத்து நீங்க ஒரு கதையா ரெடி பண்ணி ஷார்ட் ஃபிலிமா எடுங்க. அப்படி இல்லையா, வேற ஒரு ஜானல யாருமே திங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கதையை எடுங்க, அது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும் சொல்லி நான் நம்புறேங்க. ஸோ நான் சொல்றேன் சொல்லி ஏதாவது ஒரு படத்தை எடுத்து வச்சு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அதுக்கு நல்லா கேரண்டி கொடுக்க முடியாது, அதையும் சொல்லிவிட்டேன். ஸோ அதே மாதிரி காகபிஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா. அண்ட் தென் சி யூ தட் நம்ம பை பை.